வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பச்சை சுண்டைக்காய் போட்ட குழம்பு ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கீரை மசியல். ஆல்ரெடி நான் கீரை மசியல் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் இந்த பக்கம் வந்து கீரை, அப்புறம் பூண்டு, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு வேக வச்சு அது ரெடியாக இருக்குது. அதில் தேங்காய் போட்டுட்டு அப்புறம் தாளிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், கீரை வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பச்சை சுண்டைக்காய்க்கு வந்து கரிச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்குது. என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து மஞ்சள் பொடி. அரைச்சிக்கிறதுக்கு வந்து தேங்காய் நல்லா ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் வந்து கசகசா வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் எப்பயும் போல் புளி விடுறதுனால நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். அதோட எருப்பு எடுக்காமல் இருக்கிறதுக்காக வெல்லம் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இது இந்த பக்கம் எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கீரை மசியலை முடிச்சிடலாம். கீரைக்கு இன்னும் உப்பு சேர்க்கலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து கீரை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டு வேக வைக்கும்போது உடனே உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா பார்க்கும்போது நமக்கு குவான்டிட்டி நிறையா தெரியும், ஆனால் வெந்து வரும்போது கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேருங்க. இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துருவோம். கீரைக்கு வந்து தாளிச்சிடலாம். மசியல் ரெடி ஆகிடுத்து. இலுப்பக்கரண்டி வச்சுருக்கேன், அதில் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். மசியலில் மேலாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த பக்கம் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம், அதை காஞ்செடுத்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், மஞ்சள் பொடி. இந்த பக்கம் தேங்காய் எண்ணெய் காஞ்சிருத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய். கருவேப்பிலை ஒன்று ஒன்று. நம்மளுடைய கீரை மசியல் ரெடி ஆகிடுத்து. இந்த பக்கம் வெங்காயமும் வதங்கிடுத்து தக்காளி சேர்த்துடலாம். புளியும் சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளி வந்து போட்டுட்டு புளி வித்தாணி விடும்போது பார்த்துக்கோங்க, புளிப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். தக்காளி வெங்காயமும் வதங்கிடுத்தேன். இப்போ வந்து பச்சை சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவும் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். ஸோ சாம்பார் பொடி உங்களுடைய சாம்பார் பொடி எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி வந்து நல்ல ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் கசகசா மூடுத்தி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய், வெங்காயம், கசகசா நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா குச்சிடுத்து உப்பு கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாராலுமே அந்த தண்ணியை விட்டாச்சு. நல்ல ஒரு கொதி வரட்டும். பச்சை சுண்டைக்காய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ ரெடி ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிடலாம் நாம். இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வந்து நல்ல சுட சாதத்தில் நீங்கள் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேங்காய் கசகசா அரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.